காவிரி ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டோடும் நிலையில் ஆளும் கட்சியினர் மக்களை நேரில் சந்திக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரில் பார்வையிட்டார். குமாரபாளையம், இந்திரா நகர், மணிமேகலை வீதி, கலைமகள் தெரு, அண்ணா நகர் உள்ளிட்ட முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து நிவாரண உதவிகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், 5 நாட்களாக காவிரி ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடும் நிலையில் ஆளும் கட்சியினர் இதுவரை மக்களை நேரில் வந்து பார்க்கவில்லை என தெரிவித்தார். 5 நாட்களாக காவிரி ஆற்றிலே 2 கரைகளை ஒட்டி தண்ணீர் சென்று கொண்டிருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு ஆளுகின்ற அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக தேவையான நிவாரணம் ஒன்று வழங்கவில்லை, அவர்களுக்கு ஒரு ஆறுதலும் சொல்லவில்லை, அவளை வந்து பார்க்கவும் இல்லை. அப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, காவிரியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாகவும் அதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தெரிவித்தார். அரியலூர் மாவட்டத்தில் 300 ஏக்கர் விளைநிலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கூறினார். வேதனையிலும் வேதனையிலும் துன்பத்திலையும் ஆளா இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் கண்டுகொள்ளாத அரசு தான் இந்த விடிய அரசு, திமுக அரசு. ஆகவே இன்றைக்கு மக்கள் இந்த அரசு மீது கடும் கோபத்தில் இருக்கின்றார்கள். இன்றைக்கு மக்களை பார்க்காத அரசு, இந்த திமுக அரசு. துன்பத்திலும் வேதனையிலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறு சொல்வதற்காக அவளுக்கு தேவையான நிவாரணத்தை அளிப்பதற்கு நான் வந்திருக்கின்றேன். We'll be right back.